கமல்ஹாசன் மற்றும் லைகா நிறுவன பஞ்சாயத்தை பற்றி நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை மிகப்பெரிய அளவுல பட்ஜெட்ல ஆரம்பிக்கப்பட்டு தற்போது பாதி கிணறு தாண்டிய நிலையில் தவிச்சுக்கிட்டு இருக்கிற திரைப்படம் இந்திய ஒன்று சொல்லலாம் கமல்ஹாசன் காஜல் அகர்வால் பிரியா பவானி சங்கர் சித்தார்த் பாபி பாபிசிங்கா விவேக் போன்ற பல நட்சத்திரங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்த இந்தியன் டூ திரைப்படம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி படப்பிடிப்பு தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக பாதியில் நிறுத்தப்பட்டுச்சு அதை தொடர்ந்து பலமுறை முறை இந்தியன் டூ படப்பிடிப்பு தொடங்க இருந்த நிலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து படப்பிடிப்பு தள்ளிக்கிட்டே போனிச்சு கடைசியில் லைகா நிறுவனம் கிட்ட இந்தியன் டூ படத்தோட பட்ஜெட்டை குறைக்க சொன்னதுனால ஷங்கர் கொஞ்சம் கடுப்பாகி இந்தியன் டூ படத்தை பாதியில் வந்து நிப்பாட்ட ஆரம்பித்தார் இதற்கிடையே ஏற்கனவே வந்து விபத்து ஏற்பட்ட நேரத்தில் நஷ்டஈடு ஈடு வழங்கியதில் கமலுக்கும் லைக்கா நிறுவனத்துக்கும் இடையே சின்னதாக வந்து பஞ்சாயத்து ஏற்பட்டுச்சு அப்போது வந்து கமல் கொஞ்சம் ஒதுங்கி நின்றுட்டார் இந்த நிலையில் முக்கியமான ஆட்கள் இந்தியன் டூ படத்தில் இருந்து விலகியதுக்கப்புறம் லைக்கா நிறுவனம் ஒன்றும் புரியாமல் வந்து தவிக்க ஆரம்பித்தது இது சம்மந்தமாக சங்கர் மற்றும் கமலை பல தடவை அழைச்சி பேசியும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்காம இருந்துச்சு அதனால் இந்த தடவை வந்து எந்த ஒரு முயற்சியும் பலன் கொடுக்காத நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம இறங்கணும்னு சொல்லி லைக்கா நிறுவனம் முடிவு செஞ்சது இதனால் சமீபத்தில் ஷங்கர் மீது கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தாங்க இதற்கிடையில் ஷங்கர் தெலுங்கில் ஒரு படம் ஹிந்தியில் ஒரு படம்னு சொல்லி ஒப்பந்தமாகிட்டார் இவ்வளவு நாட்களாக தேர்தலை காரணம் காமிச்சு இந்தியன் டூ படத்தை தள்ளி போட்டுக்கிட்டு இருந்த கமல்ஹாசன் தற்போது தேர்தலை தோற்றுக்கிறதுனால இனிமேல் வேறு வேலை இல்லை அப்படிங்கிறதுனால எந்த ஒரு காரணத்தை சொல்லும் கமல் இனிமேல் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு இதுதான் நல்ல சமயம் அப்படின்னு சொல்லி லைகா நிறுவனம் தற்பொழுது கமல் கிடுக்கி பொடி போட்டு நிப்பாட்டி வச்சிருக்குது இந்தியன் டூ படத்தை சீக்கிரமா முடிச்சு கொடுங்க அதுவும் நாங்க சொல்ற பட்ஜெட்ல முடிச்சு கொடுங்க சங்கர் கிட்ட நீங்களே பேசிங்கன்னு சொல்லி நைகா நிறுவனம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு இதனால விக்ரம் படத்தை முடிச்ச உடனே இந்தியன் டூ படத்துல கமல்ஹாசன் ரொம்ப வேகமாக ஆக வேண்டிய ஒரு நிலைமைக்கு தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறாரு